ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி அவல் உப்புமா செய்ய போகிறோம். ஆனால் புது தினசா கொஞ்சம் பருப்புலாம் போட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஈக்குவல் ரேஷியோ போட்டு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாயோ வரமிளகாயோ ஏதோ ஒன்று போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு வடக்கி அடைக்கிறாப்புல அரைச்சி அதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பொடி பண்ணி வச்சிடலாம். பொடி பண்ணிக்கிட்டு பாணிக்க நல்லா அங்கே பாருங்க உதிரியாக வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தேன். இதை அரைக்க இதை பற்ற வச்சுக்கிட்டு திரும்பவும் இதை வச்சு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு எண்ணெய் வெந்துருச்சிடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் அந்த கிறிஸ்பு எண்ணெய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது. இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா பட்டா கிராம்பு தாளிச்சிக்கலாம். நானும் இந்த சாப்பிட்றப்ப வாயிலெல்லாம் மாட்டோம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா வாசமாக இருக்கும் போட்டு வதங்கினது கூட போதும். வெந்தது தான் அதனால் நல்லா இருக்கும். இதில் ஊற வச்ச அவுல போட்டுடலாம். எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க அவுல? 1.5 கப்பு ஊற வச்சேன் ரெண்டு பேருக்கு. எவ்வளோ நேரம்? அது கெட்டி எவ்வளோனா ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துலேயே ஊறிடும். நான் வந்து இன்னைக்கு கெட்டி அவுல் இல்லாதனால லேஸ் அவுல். இதை வந்து தண்ணியை மட்டும் ஊற்றி கழுவிட்டு அப்படியே வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போது நல்லா பொல பொலன்னு இருக்கு பாருங்க. தக்காளி இப்போ எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். தக்காளி ஒன்று போடலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, கடைசியில் நிலக்கடல வறுத்ததை கொஞ்சம் 1-2 பொடியும் பண்ணி போட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடைசியில் இறக்கறப்ப போட்டுக்கலாம். அப்போ தான் முந்திரி பருப்பு கடிக்கிறாப்புல ஒரு கிறிஸ்பாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பும் போடலாம்ல? முந்திரி பருப்பும் போடலாம். எல்லாம் பச்சையாகவே சாப்பிடக்கூடிய பொருள் தான் வேறு இதில். அதனால் அவள் உப்புமா கொஞ்சம் பருப்பு கலந்துருப்போம். இதில் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். சத்து உசிலி பருப்பு பருப்பு உசிலி செய்கிறாப்புல இது அவள் உசிலி. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸி சாப்பிடணும். பெரியம்மா சாப்பிட்டோம், பெரியவங்களுக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லதும்பாங்க. கொஞ்சம் நெய்ய கரைச்சி நல்லா வீட்டில் நெய்ய எடுத்த நெய் பாருங்க நல்லா மணல் மணலாக இருக்கும்பாங்களே அதுமாரி நல்லா வாசமாகும். நிலக்கடலை அப்படியே முழுசாகவே போட்டுக்கணும். 1-2 மிஸ்ஸி போட்டுங்களா? முழுசாகவே போட்டு கம்மியாக போடலாங்க. போதுமா? கொத்தமல்லி எலுமிச்சம்பழம் புளியிலையே. ஆமாம், அதே போல்
அதுவும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சூட்டாக இருக்கிறது போட பார்க்கணும். எலுமிச்சம் அவ்வளோதான், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நலம் தரலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய் சாப்பிட்டு.